மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் சப்த கண்ணியர்களினுடைய வரலாறு தோற்றம் வழிபாடு இதனுடைய தொடர்ச்சியாக நாம் இந்த எபிசோடில் பார்க்க இருப்பது சப்த கன்னியர்களில் ஒருவரான ஸ்ரீ மகேஸ்வரி அம்மனின் தோற்றம் வழிபாடு இவற்றையெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காசியப்பு முனிவருக்கு காய கசிபு என்ற இரு மகன்கள் இருந்தாங்க இதில் இரண்ய கசிபுவினுடைய மகன் பிரகலாதன் விஷ்ணு பக்தன் அந்த பிரகலாதனை காப்பதற்காக மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்ய கசிபுவை வதம் செய்தார் அந்த பிரகலாதனோ சிறிது காலம் ஆட்சி புரிந்து அதன் பிறகு துறவரம் மேற்கொண்டதற்கு பின்னாடி அவனுடைய வம்சத்தில் வந்த அந்தகாசூரன் என்கின்ற ஒருவன் பட்டத்திற்கு வருகின்றான் கடும் தவங்கள் பல புரிந்து கடவுளர்களிடம் பல வரங்களை பெற்றிருந்தான் சிறிது காலத்திற்கு பிறகு ஆரம்பத்தில் நல்லவனாக இருந்த அந்தகாசூரன் காலம் கடக்க கடக்க அவனுக்கு இருந்த சக்திகளை கண்டு ஆணவம் கோபம் பொறாமை காமம் அப்படின்ற தீய குணங்கள் நிறைந்த ஒரு தீயவனாகவே மாறிப்போனான் இதனால் பல தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தொல்லைகள் கொடுத்து அவர்களை கைது செய்து அடிமையாக மாற்றி வைத்தான் அதன் பிறகு கைலாசத்தில் இருந்த அன்னை பார்வதி தேவியை கவர்ந்து செல்வதற்காக முற்பட்டான் அவனை தடுப்பதற்காக சினம் கொண்ட சிவபெருமான் அவனை வதம் புரிவதற்காக மேற்கொண்டார் அதுதான் வந்து சிவபெருமானுக்கும் அந்தனுக்கும் நடைபெற்ற போரினை தான் அந்தகாசுரன் வதம் அப்படின்னு நாம அழைப்பதுண்டு அந்த அந்தகாசுரன் வதத்தின் போது சிவபெருமான் சினம் கொண்டு எழுந்ததனால் அவருடைய நெற்றி கண்ணில் இருந்து யோகேஸ்வரி என்கின்ற ஒரு அதி தேவதை சக்தி தோன்றியது அந்த அதி தேவதை தன்னில் இருந்து மகேஸ்வரி என்கின்ற ஒரு சக்தியை உண்டு பண்ணியது இந்த அந்தகாசுரன் வதத்தின் பொழுதுதான் சிவபெருமான் தன்னில் இருந்து கால பைரவரையும் தோற்றுவித்தார் இந்த பைரவர் மேலும் ஏழு பைரவர்களை உண்டாக்கி அஷ்ட பைரவர்கள் என அழைக்க பெற்றனர் இந்த போரில் சிவபெருமானுக்கு உதவி செய்வதற்காக கடவுளர் ஒவ்வொருவரும் முறையே பிரம்மன் தன்னிலிருந்து பிராமியையும் விஷ்ணு வைஷ்ணவியையும் முருகன் கௌமாரியையும் இந்திரன் இந்திராணியையும் வராகமூர்த்தி வராகியையும் யமன் சாமுண்டியையும் உண்டு பண்ணினார்கள் சிவபெருமானின் அம்சமாக யோகேஸ்வரியிலிருந்து தோன்றிய மகா சக்தியான மகேஸ்வரியின் துணை கொண்டே சிவபெருமான் அந்தகாசூரனை வீழ்த்தினார் மற்றொரு வரலாறாக தேவி பாகவதத்தின்படி அன்னை பார்வதி தேவியினுடைய சும்ப நிசும்ப வதத்தின் போது பார்வதி தேவியின் தோளிலிருந்து தோன்றியவள் தான் இந்த மகேஸ்வரி நாம திருக்கோவில்கள்ல ஸ்ரீ மகேஸ்வரி தாயாரை தரிசனம் செய்வதற்கான சந்நிதிகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சைவ ஆகமத்தின்படி சிவ ஆலயங்கள்ல கருவறையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த உள் பிரகாரத்துல குரு தட்சிணாமூர்த்திக்கு எதிரே சப்த கன்னிகளுக்கான சந்நிதிகள் அமைய பெற்றிருக்கும் இந்த ஏழு கன்னிகளில் ஒருவர் தான் மகேஸ்வரி இந்த சப்த கண்ணிகளுக்கான சந்நிதி சிவபெருமானையும் தட்சிணாமூர்த்தியையும் வணங்கும் வண்ணம் எதிர் திசையில் அமைய பெற்றிருக்கும் பெரும்பாலான கோவில்களில் அன்னை மகேஸ்வரி தாயாருக்கான தனி சந்நிதிகள் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னாக்கா இந்த ஏழு கன்னிகளில் ஒருவர் தான் இந்த மகேஸ்வரி தாயார் அதனால சப்த கன்னிகள் சன்னிதியில் அமைய பெற்றிருக்கின்ற இந்த மகேஸ்வரி தாயாரை நாம் வணங்கலாம் அதுபோல மாரியம்மன் ஆலயங்கள் நம்மளுடைய ஊர் கோவில்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாரியம் கோவிலில் அந்த அம்மனுக்கு பரிவார தேவதைகளா இந்த சப்த கன்னிகளினுடைய சந்நிதிகள் அமைந்திருக்கும் அங்கேயும் நாம வந்து வணங்க முடியும் சைவ அகமத்தின் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா சப்த கன்னிகளுக்கான காவல் தெய்வங்கள் அப்படின்னாக்கா ஐயனார் அல்லது தர்மசாஸ்தா கணபதி இந்த மூன்று சந்நிதிகள் அடுத்ததாக அமைந்திருக்கும் இங்கே மாரியம்மன் ஆலயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா சப்த கண்ணிகளுக்கான காவல் தெய்வங்களாக நாகராஜா நாகக்கண்ணிகளினுடைய சந்நிதிகள் அமைய பெற்றிருக்கும் நம்மளுடைய இந்த நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்மளுடைய குல தெய்வங்களான இந்த பச்சையம்மன் காத்தாயம்மன் செல்லியம்மன் பேச்சியம்மன் இந்த ஆலயங்கள்லையும் சப்த கன்னிகளுக்கான தனி சந்நிதி அமைய பெற்றிருக்கும் அங்கேயும் நாம் வந்து வணங்கலாம் அதுபோல் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை குலத்தங்கரை இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கோவில் ஆகட்டும் அல்லது ஏதாவது ஒரு சின்ன அம்மன் ஆலயமாகட்டும் அங்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த சப்த கன்னிகளுக்கான தனி சந்நிதிகள் அமைய பெற்றிருக்கும் அங்கேயும் நாம சப்த கன்னிகளையும் அன்னை மகிழ்ச்சி மகேஸ்வரி தாயாரையும் தரிசனம் செய்ய முடியும் இதற்கு அடுத்ததாக நாம் தி மகேஸ்வரி தாயாரினுடைய ரூப லக்ஷணம் அதாவது அவர்களினுடைய திருவுருவ திருமேனியைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே திருக்கோவில்கள்ல இந்த சப்த கன்னியர்களான இந்த ஏழு கன்னிகளுக்கும் தனித்தனியான சந்நிதிகள் கிடையாது அதற்கு மாறாக ஒரே கல்லில் ஒரே நேர்கோட்டில் நின்ற கோலத்திலேயோ அல்லது அமர்ந்த கோலத்திலேயோ தான் இந்த சப்த கண்ணிகளுக்கான சந்நிதி அமைய பெற்றிருக்கும் சப்த கன்னியர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வாகனங்கள் ஆபரணங்கள் கொடிகள் ஆயுதங்கள் என தனித்தனியா தான் வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க இதில் சப்த கன்னியர்களில் ஒருவராகவும் ஸ்ரீ மகேஸ்வரி தாயாருக்கான வாகனம் ஆயுதம் நிறம் இவைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் மகேஸ்வரி தாயாருக்கான திருவுருவ லட்சணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அமர்ந்த நிலையில ரிஷப்ப வாகனத்துல சுகா ஆசனத்திலேயோ அல்லது உத்குடி ஆசனத்திலேயோ இரு கரமாக இருந்தால் அந்த இரு கரங்களும் அபய வரத முத்திரை காட்டி நான்கு கரங்களாக இருந்தால் முன் இரு கரங்களும் அபய வரத முத்திரையோடும் பின் இரு கரங்கள் மான் மழு ஆயுதங்கள் ஏந்திய கரங்களாகவும் ஒரு முகமாகவோ அல்லது மூன்று முகமாகவோ சிவபெருமானை போன்று முக்கண்களோடு பிறை சந்திரன் மற்றும் நாகம் சூட்டிய கிரீடத்தோடு அன்ன கொடியோடு வெண்ணிற ஆடை அணிந்து சாந்த தாயாரினுடைய திருவுருவத்தை நாம பார்க்க முடியும் ஸ்ரீ தத்துவநிதி என்கின்ற நூலின்படி மகேஸ்வரி தாயார் பத்து திருக்கரங்களோடு காட்சியளிக்கின்றார் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய ஐந்து கரங்கள்ல முதல் திருக்கரத்துல அபயம் முத்திரையும் அடுத்தடுத்த கரங்கள்ல வால் வஜ்ரம் திரிசூலம் பரசு போன்ற ஆயுதங்களையும் இடது புறக்கரத்துல முதல் திருக்கரத்துல வரத முத்திரையையும் மற்ற திருக்கரங்களில் பாசம் மணி நாகம் அங்குசம் போன்ற ஆயுதங்களை தாங்கிய பத்து திருக்கரங்களாக நாம் பார்க்க முடியும் சிவபெருமானின் அம்சமாகவும் சிவபெருமானுடைய பெண் வடிவமாகவும் காட்சியளிக்கின்ற இந்த ஸ்ரீ மகேஸ்வரி தாயாரை நாம் வணங்கினால் நம்மிடம் இருக்கின்ற அந்த கோபத்தை போக்கி மனதில் அமைதியையும் சாந்தத்தையும் நிலைநாட்டிடுவார் நாம் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் அன்னை ஸ்ரீ மகேஸ்வரி தாயாரினை பற்றி அறிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்